அனைவருக்கும் வணக்கம். நான் தகவல் உழவன். நான் விக்கிபீடியா நிறுவனங்களில் விக்கிமீடியா திட்டங்களில் ஏறத்தாழ 13 ஆண்டுகளாக பங்களிப்பு செய்கிறேன். இதுவரைக்கும் ஏறத்தாழ 4 லட்சம் தொகுப்புகளை செய்துள்ளேன். குறிப்பாக தமிழ் திட்டங்களில் இருக்கும் சில பொறுப்பாளர்களில் நானும் ஒருவன். அதை பற்றியெல்லாம் இந்த இணைப்பில் காணலாம். ஒவ்வொரு எந்த ஒரு பயனர் கணக்கு தொடங்கினாலும் அவருக்கு இந்த உரிமைகள் இருக்கின்றன. சரி, நேரடியாக நம்ம விக்கிபீடியா தான் என்ன அனைவரும் அறிவோம் இல்லையா? இப்போ வந்து தமிழில் முதல்ல எழுத கற்றுக்கணும், பங்களிப்பு செய்ய விரும்புகிறவங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன தேடலாம்? புலி அப்படின்னு தேடுவோம். புலின்னு தேடும்போது ஒரு நம்மளுக்கு என்ன வருதுன்னா, புலி தமிழ் விக்கிபீடியா. தமிழில் எது தானாலும் முதல்ல வரும், சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? தமிழ் விக்கிபீடியான்னு இருக்குது அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் விக்கிபீடியா கட்டுரை வந்துருச்சு. சரி, இப்போ இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா விக்ஷனரின்னு இருக்குது இந்த இடத்துல. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, சரிங்களா? அது என்ன? ஆங்கிலம். எல்லாமே ஆங்கிலத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இஎன் அப்படின்னா ஆங்கில இருக்கிறக்கான பகுதி, இது தமிழருக்கான பகுதி, இது தமிழ் திட்டங்கள். இது சரி, இது மாதிரி எத்தனை இருக்குது விக்கிபீடியாவில்? எதுனா விக்கிபீடியா தானே சொன்னீங்க அப்படின்னா, சரி, விக்கிபீடியாவிலேருந்து நம்ம தொடங்கி பார்ப்போம். நம்ம தமிழ் விக்கிபீடியா அழுத்துறோம், இப்போ அதுக்குள்ளே போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு ஒரு நிமிஷம் நம்ம கவனிப்போம். புலிங்கிற தலைப்பு, வலது பக்கம் ஒரு படம் இருக்குது, தகவல் பெட்டியெலாம் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆங்கிலம் இருக்குது. இதை அழுத்துறீங்கன்னா ஆங்கில கட்டுரையை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லா மொழிக்குமான இது ஆங்கில கட்டுரையை நீங்கள் பார்க்கலாம். சரி, ஆங்கில கட்டுரைக்கு வந்துட்டீங்க, எனக்கு தமிழ் பார்க்கணுன்னா இந்த இடது பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த நேவிகேஷன் பார்ட், அந்த அதிலேருந்து இந்த இதிலேருந்து நீங்கள் வந்து தமிழ்னு இங்கே தேடினீங்கன்னா தமிழ் இருக்கும் இந்த இடத்துல. இது அழுத்துறீங்கன்னா தமிழ் கட்டுரைக்கு போகலாம். எந்த ஒரு ஆங்கில கட்டுரைக்கு போய் அந்த இடத்துல தமிழ்ங்கிற சொல்கிறதா, அந்த தமிழில் அந்த தொல் உருவாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த கட்டுரையை. அப்போ ஆங்கிலத்திற்கு எல்லாமே தமிழில் இருக்குமான்னா தமிழில் இருக்காது, அதை நம்ம தான் உருவாக்கணும். சரி, இப்போ ஒரு கட்டுரை வந்து இந்த இங்கே ஒரு புலி படம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை அழுத்துவோமே. இது எங்கேருந்து வருது? வேற ஒரு இடத்துலேருந்து இங்கே வருது. இங்கே இந்த படங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த படத்தை வந்து யார் உருவாக்கியிருக்காங்கன்னா 2009 ஒரு உருவாக்கியிருக்காரு. எத்தனை மொழியில் பயன்படுத்துகிறாங்கன்னா இத்தனை திட்டங்களை அது பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு படத்தை ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டோம்னா அது பல இடத்துக்கும் பயன்படும். அதை திரும்ப திரும்ப 300 மொழியில் விக்கிபீடியா திட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. அப்போ 300 பேரும் படம் ஏற்ற வேண்டியதில்லை. ஒரு இடத்துல ஒரு படத்தை போட்டுட்டோம்னா அது வந்து பல திட்டங்களையும் பயன்படுத்திக்கலாம். அதுதான் நம்ம வந்து காமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில். சரி, இப்போ இதெல்லாம் உள்ளார எத்தனை திட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முந்தி எந்த ஒரு முதற் பக்கத்துலேயும் போனீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீழ்ப்பகுதியில் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம புலி பார்த்தோம் இல்லைங்களா, புலி பார்த்தோம். இந்த புலி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிமீடியா லட்சினை இருக்குது, விக்கிபீடியா லட்சினை இருக்குது. இது முதற் பக்கம் அழுத்தினீங்கன்னா கீழே வந்து இந்த முதற் பக்கத்தில் அடிப்பக்கம் வந்து இது மாதிரிலாம் இருக்கும். விக்ஷனரி, விக்கி மூலம், விக்கி தரவு, விக்கி பயணம், விக்கி செய்தி, விக்கி மேற்கோள், இத்தனை இருக்குது. இது மட்டும் தான் இருக்குன்னா இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்று நீல நிறத்தில் இருந்ததுன்னா அது உள்ளார செய்தி இருக்குது, அந்த தளத்துக்கு நீங்கள் போகலான்னு அர்த்தம். அந்த இணைய பக்கத்துக்கு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, தமிழில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லும். உங்களுக்கு ஆச்சுங்களா, இந்த லட்சினை இருக்கு இல்லையா, லோகோன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா
தமிழ் விக்கிமீடியா திட்டங்கள், விக்ஷனரி, விக்கி செய்திகள் குறிப்பாக சில இது மட்டும் இருக்கும். ரொம்ப நெருங்கியாக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இதில் தவறுதலான்ட்டு இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, இப்போ விக்ஷனரிக்குள்ளே போயிட்டீங்க, திரும்ப அங்கேருந்து இதுக்கும் வரலாம் நீங்கள், சரிங்களா? விக்கிபீடியா எழுத்துனீங்கன்னா வந்துடும், அது திரும்பவும் தொடங்கின இடத்துக்கு நம்ம வரலாம். சரி, இப்போ இது மாதிரி என்னென்ன இருக்குங்க அப்படின்னா இதை பார்ப்போமே, அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். இதுதான் விக்கிமீடியா, இது விக்கிபீடியா. ஆ சரியா, இந்த இடம் சொல்கிறேன். சரி, இதெல்லாம் என்னங்க அப்படின்னா அதை தான் வந்து நான் இந்த இதிலேருந்து நம்ம மறு உருவாக்கம் செய்யலாம். அதாவது திரும்பவும் நம்ம எடுத்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ தமிழ் திட்டங்களில் நம்ம பேசுகிறத என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக நான் அது உருவாக்கி வச்சுருக்கேன். இந்த இணைப்பை நான் கீழே தரேன். இது விக்கிபீடியானா கட்டுரை பகுதி, பொதுவாகம்னா ஊடகங்கள். நம்ம புலிப்படம் வந்து பல மொழிகளில் பயன்படுத்தணும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி. விக்கி நூல்கள்னால் நீங்கள் ஒரு 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 ஆசிரியரை நீங்களே புதுசாக ஒரு நூலை எழுத விரும்பினு நாங்கள் எழுதலாம். விக்கி மூலம்னா ஏற்கனவே இருக்கிற நூலை வந்து அந்த இடத்துல மேம்படுத்தக்கூடிய பணிகள் செய்கிறது தான் விக்கி மூலம். விக்கி செய்திகள்லாம் நம்ம அன்றாட செய்திகளில் பார்ப்போம் இல்லைங்களா, வானொலியிலையும் தொலைக்காட்சியிலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதில் அது மாதிரி ஒரு அமைப்பு. விக்கி மேற்கோள்னால் இப்போ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அப்புறம் ஒரு பழமொழிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மட்டும் தொகுத்து வச்சுருக்கக்கூடிய இடம் அது, சரிங்களா? விடுகதைகள், பழமொழிகள், அது மாதிரிலாம் அது. டிக்ஷனரினால் என்னன்னா ஒரு சொல், விக்கி டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு ஒரு சொல் இல்லைங்களா, அதோட ஆக்ரோனிம் அப்படி தமிழில் அஹு பெயர்மாங்க, அதை சுருக்கி எழுதுறது தான் விக்ஷனரிங்கிறது. இப்போ நியூஸ் நம்ம சொல்கிறோம்ல, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, அது வந்து ஆக்ரோனிம் அஹு பெயர். அதுதான் வந்து இது மாதிரி சொற்களை மட்டும் கவனிக்கிறது தான் விக்கி டிக்ஷனரி, விக்ஷனரிங்கிறது, சரிங்களா? சரி, விக்கி தரவுனா என்னன்னா இதை வந்து கணினியும் புரிஞ்சிக்கணும். அதை படித்தா அந்த தளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து கணினியும் புரிஞ்சிக்கும், மனிதனும் பார்த்து படிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய தரவு அது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் விக்கி தரவு. மேல் விக்கினா இது மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, 300 மொழியில் இருக்குது, ஒவ்வொரு மொழியில் இத்தனை திட்டம் இருக்குது. அப்போ கணக்கு போடுவோமே, 300 ஒரு மொழியில் வந்து 5 இருக்குன்னா கூட 1500 உட்பிரிவுகள் திட்டங்கள்லாம் இருக்குது, விக்கிபீடியா மட்டும் கிடையாது. எதுக்கு இதெல்லாம் அவசியம்னா, ஒரு விக்கிபீடியா கட்டுரை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே அவசியம். இது வந்து விக்கி தரவு வந்து இதை வந்து இது மாதிரி இங்கே காட்டுதீங்க, சரிங்களா? விக்கி தரவோட வடிவம் ஒன்று பார்த்துடலாமா நம்ம? இப்போ பார்த்துருவோமே. இது கணினி சார்ந்து இயங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கும், எப்படி இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம அவங்க செயல்படுறாங்க பாருங்கள். இது வந்து விக்கி தரவோட வடிவம் அது. இது வந்து கணினியும் புரிஞ்சிக்கும், அதே நேரத்தில் நம்மளும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம இப்போ போட்டித் தேர்வுகள்லாம் ஒரு வினா ஒரு சொல் ஒரு பதில் எழுதுவோம் இல்லைங்களா, ஒன் வேர்ட் ஆன்சர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வடிவத்தில் தான் இது இருக்கும். இதை பற்றி நம்ம விரிவான பதிவை நம்ம பின்னால் தேவைப்பட்டால் நம்ம பார்ப்போம். சரி, இந்த படம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த படம் இருக்குது, இங்கே இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று எப்படி இணைந்து செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் இதில் பயணம் பண்ணிங்கன்னா தான் புரியும் அது. இப்போத்தையும் நம்ம அறிமுகத்தை மட்டும் பார்ப்போம். விக்கிமீடியாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விக்கிபீடியாங்கிறது பல இது இருக்குது, அதில் நம்ம குறிப்பாக தமிழ் மட்டும் பார்ப்போம். தமிழில் வந்து இந்த இணைப்பை நான் கீழே தரேன். சரி, இது வந்து அப்படி நீங்கள் இது மேலே வச்சிங்கன்னா, சுட்டியை வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். இந்த இணைப்பு நான் தரேன், இப்படி வச்சிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு மேலதிக வசதி இதில் இருக்குது. காமன்ஸ்னால் என்ன, விக்கிபீடியானா என்ன, அப்படியே அந்த தளத்துக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது விரிவாக நம்ம பேசுனா அந்த படப்பதிவு ரொம்ப பெருசாக போயிடும், அதனால் நம்ம வந்து இந்த இணைப்பு வந்து நான் சொல்கிறேன். சரி, இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கிறீங்களா, அதுதான் மீடியா விக்கிங்கிற மென்பொருள், விக்கி மென்பொருள் அது.
சரியா? அது ஒவ்வொன்றை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த படத்தோட இணைப்பு நான் கீழே தரேன், அதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு அறிமுகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ தொடக்கத்தினால நம்ம விக்கிபீடியா மட்டும் பார்ப்போம். விக்கிபீடியா நான் தனியாக திறக்கிறேன். இப்போ அந்த பகுதி வருது வருது. இப்போ விக்கிபீடியா முதற் பக்கம், அதை அழுத்துறேன் நான். அந்த இணையம் வருது, கொஞ்சம் இணைய வேகம் குறைவாக இருக்கனால வருது. இதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். சரி, இதுக்குள்ளே இன்னும் தமிழ் என்னென்ன இருக்குன்னு இதில் விக்ஷனரி போவோம். இது விக்கிபீடியா பற்றி இங்கே எழுதியிருக்கு, யாவரும் தொகுக்கக்கூடிய ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியான்னு சொல்லுது. சரி, விக்ஷனரி. இப்போ தமிழுக்குள்ளே வந்துட்டு தமிழ் சார்ந்து மட்டும் நம்ம பார்ப்போமே, விக்ஷனரின்னு அழுத்துறோம். இப்போ இது என்ன அப்படின்னா, இங்கே சொல்லுது, தமிழ் விளக்கங்களோடு வளரும் பன்மொழி அகரமுதலி, பல மொழிகள் இங்கே இருக்குது. சரிங்களா? எடுத்துக்காட்டால் ஒரே ஒரு சொல்லு மட்டும் பார்ப்போமே. சுழி, அது ஒரு சுழிச்சு விட்டாருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஜீரோன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த சுழி அப்படின்னா என்ன, சளின்னு எழுதிட்டேன்னா சுழி, அந்த சொல்லுன்னா சிவப்பாக தெரியும். ஏதாவது இருந்ததுன்னா நீங்களுக்கு வந்து நீளமாக தெரியும். சரி, இப்போ அந்த சுழி பார்ப்போமே. நம்ம சுழினா என்ன அப்படின்னா, அந்த பொருள் வந்து சொல்லுது, சுழியம், சுண்ணம், பூஜ்யம், ஜீரோ. ஆங்கிலத்தில் இங்கே ஜீரோன்னு இருக்குது, ஹிந்திலையும் எழுதியிருக்கலாம், தமிழ்லையும் எழுதியிருக்குது. சரி, இப்போ சீன மொழியில் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. சீன மொழியில் சுழி வந்து இப்படி தான் எழுதணும். சரி, இது எப்படி அவங்க எழுதுவாங்கன்னா, இந்த வடிவத்தில் எழுதுவாங்க. அதை வலது பக்கம் பார்த்தா அவங்களுக்கு பெருசுப்படுத்தி காமிக்கிறேன். அதை நான் இப்படி எழுதுவாங்க, சுழிங்கிறத அவங்க இப்படி எழுதுவாங்க. இது மாதிரி வந்து விக்ஷரி திட்டங்கிறது என்னென்னா பன்மொழி. நம்ம விக்கிபீடியா பார்த்துட்டோம். இப்போ விக்கி மூலம், விக்கி செய்திகள்னால் என்னென்னு பார்ப்போம். விக்கி செய்திகள்னால் இதை பற்றி முன்னொரு ஒரு அறிமுகம் எழுதலாம். செய்திக்களம், செய்திக்களம்னால் நம்ம அன்றாட செய்தி பார்க்குறோம்ல, அதெல்லாம் அதில் இருக்கும். பெரும்பாலும் அது வந்து ரொம்ப குறைவான பங்களிப்பு தான் இருக்குது, குறைவான நண்பர்கள் தான் செயல்படுறாங்க. அது விக்கி நூல்களும் அதே மாதிரி தான், குறைவான நண்பர்கள் தான் செயல்படுறாங்க, ஆனால் செயல்படுறாங்க. அதில் சிறுபர் நூல்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் யாராவது எழுத விரும்புனீங்கன்னா எழுதலாம். இப்போ இதில் வந்து பைத்தான் அதை பற்றி நம்ம எழுத விரும்புகிறீங்க, உங்களுக்கு எதாவது திறன் இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு மொழி சார்ந்து, கடின மொழி சார்ந்து, அதை பற்றி நீங்கள் எழுதலாம். இப்போ நான் ஒரு முயற்சி பண்ணேன், கணினிங்கிறதா இதில் நீங்கள் போய் பார்க்கலாம். சுழியம் ஒன்று, இதுதான் கணினிங்கிறது. அதுதான் திருக்குறள் அடிப்படையாக வச்சு என்னுடைய எழுத்து நடையில் அதை எழுத தொடங்கியிருக்கேன் நான். என்னும் என்னென்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன வாழும் உயிர்க்கு, கணினிக்கும் அதுதானே. சுழியம் ஒன்று தானே அடிப்படையாக வச்சு தானே எழுதுகிறோம், இது இப்போ தான் தொடங்கியிருக்கோம். அதை சார்ந்து நீங்கள் எழுதலாம். சரி, இப்போ விக்கி மேற்கோள் பார்த்தோம், விக்கி தரவு பார்த்துட்டோம், விக்கி மூலம்னா என்னங்க அப்படின்னா இதை பார்ப்போம். இதை அழுத்துறோம். எந்த ஒரு திட்டத்துக்கு நீங்கள் போனாலும் இடது பக்கம் அந்த லட்சினை லோகோ இருக்கும், அதிலிருந்து என்னென்ன வசதி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம விக்கிபீடியா திட்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது என்னங்கன்னா இதில் எழுதியிருக்கு பாருங்கள், விக்கி மூலம் ஒரு பதிப்புரிமை இல்லா விக்கி நூலக திட்டமாகும். பொதுவாக எந்த ஒரு விக்கிபீடியா திட்டங்களுக்கு நம்ம போனாலும் அது எல்லாமே வந்து பதிப்புரிமை அல்ல எட்டுறது, அதாவது காப்புரிமை இல்லாத ஒரு தளமாக தான் இருக்கும் அது, இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு எங்கேயோ இணையத்தில் பார்க்குறது தூக்கி இதில் வந்து போடக்கூடாது. இதில் தமிழில் எதுவுமே இல்லையே அப்படின்னு கொண்டாந்து இதில் போடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான். உங்கள் நீங்கள் படித்தது, உங்கள்கிட்ட இருக்கிறது, நீங்கள் எடுத்த படம், அதை தான் மட்டும்தான் அதில் போடணும். எழுதாததுக்கு முந்தி, இந்த படத்தை போடாததுக்கு முந்தி அது ஏற்கனவே இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து இதில் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இணைப்பின் வழியாக நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு திட்டத்தை பற்றி நீங்கள் விரிவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இணைப்பெல்லாம் அதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் ரொம்ப அடித்தளமாக நான் நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கி மூலம் தான். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இதோட அந்த படப்பதிவை நம்ம நிறுத்திக்கலாம். சரி, விக்கி மூலம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு நூலாசிரியர் ஒரு நூல் எழுதுறாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ திருக்குறள் எழுதியிருக்காரு, அவர் எப்போ எழுதுனாரு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆனால்
சில பேர் ஒரு நூல் எழுதுகிறாங்க, அந்த நூல் வந்து அவர் இறந்த பிறகு 60 வருடம் வரைக்கும் அவருக்கு அவரை அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும்தான் சொந்தம். அதுக்கப்புறம்தான் வந்து யார் வேணாலும் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப பதிப்பிச்சு, அப்போ திருக்குறளை இப்போ பதிப்பிச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு பதிப்புக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் கொடுக்கும். அது மாதிரி இப்போ வந்து இந்தியாவிலே எனக்கு விக்கிமீடியா நண்பர்கள் பல மொழியிலும் இருக்காங்க. அவங்க சொன்னவங்க ஒரு ஃப்ரெஞ்சு நண்பர் சொன்னார், அந்த இணைப்பை காட்ட முடியல. அதாவது அது என்னன்னா, நாட்டுடைமை நூல் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது இந்த விக்கிபீடியா திட்டங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் உருவாக்கத்துக்கு முந்தையே நம்ம வந்து அந்த பொது உரிமை யாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தரணும்பா அப்படிங்கிற அந்த விக்கிபீடியா நிறுவனங்கள்லாம் உருவாக்கத்துக்கு முந்தைய தமிழில் இருக்குது. அதுதான் வந்து நாட்டுடைமை நூல் திட்டம் அப்படிங்கிறது. நாட்டுடைமை நூல் திட்டம் என்னன்னா, ஒரு நூலாசிரியர் வந்து தன்னுடைய காலத்திலேயே போய் தமிழ்நாடு அரசுக்கிட்ட போய் என்னுடைய நூல்களை நம்ம பொதுமக்களுக்கு தர விரும்புகிறேன் அப்படிங்கிறத வந்து அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு ஒரு படிவம் இருக்குது. அந்த படிவம் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் போய் வாங்கி நம்ம எழுதி கொடுத்தோம்னா, அவங்க ஒரு குழுவின் அடிப்படையில் வந்து அதை, சரி இந்த நூல்கள் நல்லா தான்பா இருக்குது, மக்களுக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு அரசே அந்த காப்புரிமையை வாங்கிக்குது. வாங்கி பொது உரிமையில் கொடுத்துருது, அதை கட்டற்ற முறையில் கொடுத்துருது. அது மாதிரி இது வரைக்கும் எத்தனை நூல் உருவாக்கியிருக்கேன்னா, 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2211 நூல், அந்த நூல் எல்லாமே இந்த பட்டியலில் இருக்குது. அதை விக்கி மூலத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாட்டுடைமை நூல்கள் அப்படின்னு சொடுக்குனிங்கன்னா அதில் அந்த ரெண்டு யார், 91 ஆசிரியர் யார் யார், என்னென்ன ஒவ்வொரு ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அரசு வந்து பொது அந்த நூல்களோட காப்புரிமை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு கொடுத்துருது. யார் வேணாலும் எடுத்து அந்த நூலை வந்து அது உள்ளார் இருக்க அந்த ஆசிரியர் எழுதினது மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு நூலை பார்ப்போமே, எடுத்து மக்களை வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து அதை வந்து கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து இதில் நிறைய பேர் பங்களிப்பு செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போமே. இப்போ ஒரு நூல் எடுப்பாங்க, இப்போ இந்த ஒரு நூல் முழுமையான நூல் இது. இந்த அட்டைப்படம் வந்து பெரும்பாலும் நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்குறது கிடையாது. இது நாங்கள் தான் வடிவமைச்சோம், எங்களுக்கு தான் சொந்தங்கிறது. இந்த நூலை பதிப்பித்தாங்க இல்லையா, யார் பதிப்பு பண்ணா, இவங்க தான் பதிப்பித்தாங்க. சாகித்ய அகாடமி சென்னை, சென்னை 73ங்கிறது சேலையூர், இது தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அவங்க இது பண்ணியிருக்காங்க, இது அவங்களுக்கு உரிமை. ஆனால் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்களாம் யாரும் அது மாதிரி உரிமை கோரதில்லை. ஏன்னா அரசு அறிவித்த பிறகு இந்த ஒவ்வொரு பதிப்பகமும் சில தேவையில்லாத வேலைலாம் பண்ணியிருப்பாங்க, சட்ட மீறல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அவங்க போய் எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி வந்து உரிமை கோர முடியாது, கோர மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசு அறிவிச்சது என்னன்னா, உள்ளார் இருக்க அந்த எழுத்துக்களை தான் வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்குது, சரிங்களா. அப்போ இந்த அட்டை படம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த யார் இதை வடிவமைச்சாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம், அவங்களுக்கு இதே தான் விதி. அதாவது 60 ஆண்டு அவங்க இறந்து 60 ஆண்டு ஆயிடுச்சுன்னா அது வந்து பொது விதிக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தலாம். இப்படி வந்து ஒரு நூலை வந்து இப்போ இந்த எழுத்து வடிவத்தில் இருக்கு இல்லைங்களா, இங்கே திறந்து காமிக்கிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக இது அதிகமாக சொல்கிறேன்னா, இந்த படம் அது, இது எழுத்து, சரிங்களா. இப்படி வந்து இங்கே வந்து நூலை வந்து பட வடிவ நூலை எழுத்து வடிவ நூலாக மாற்றுறோம். அப்போ இது வரைக்கும் எத்தனைங்க மாற்றிருக்கீங்க அப்படின்னா, இதில் போய் முதல் பக்கத்தில் போயிட்டு, இது ரொம்ப முக்கியம். ஆனால் தரவு டேட்டா சயின்ஸில் அது ரொம்ப, இந்த தரவுகள்லாம் ரொம்ப தமிழ் முன்னேற்றத்துக்கு தேவைப்படுது, அதுக்காக இங்கே உருவாக்குறோம். இது வரைக்கும் எத்தனை நூல் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, 263 நூல்கள் வந்து இன்னும் நிறைய இணைக்காமல் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது விக்கி மூலத்தோட முதல் பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா. சரி, இதை வந்து 263 நூலில் வந்து அதிகமாக பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனியம் மரக்கட்டளையில் வந்து பண்ணியிருக்காங்க. இது இதோடய இணைப்பு வந்து நாட்டுடைமை நூல் இங்கே சொன்னோம் இல்லைங்களா, அதில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கனியம் மரக்கட்டளை அப்படின்னு அவங்க வந்து உருவாக்குனதெல்லாம் இதில் இருக்கும். இந்த இடத்துல
அது க்ரௌட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் திரட்டி அதை வந்து இதில் வந்து இத்தனை பேர் செயல்பட்டிருக்காங்க, எத்தனை நூல் பண்ணியிருக்காங்க அது அப்படின்னா 152 நூல்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது என்னங்க பச்சை மஞ்சள் அப்படின்னா, பச்சைனா ஒருத்தர் வந்து எழுத்தை சரி பார்த்தது, மஞ்சள்னா வந்து இது பச்சைனா இருவர் சரி பார்த்தது. முதல்ல மஞ்சளாக மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெண்டு எல்லாமே சரி பார்த்துட்டு அது பச்சையாக மாற்றிடுவாங்க. அதை இது மாதிரி 152 நூல்கள் வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் சில நூல்கள்லாம் முடியாமல் இருக்குது, அது இதில் நினச்சிருக்கோம். சரி, அப்போ நம்ம வந்து இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, விக்கிபீடியானா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். விக்கிபீடியா மட்டும் இல்லை, நிறைய திட்டங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து இந்த படத்தின் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதோடய இணைப்பு கீழே தரேன். வேறு ஏதாவது வினாக்கள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். இது பொதுவான ஒரு அறிமுகம் தான், அது இது மிக சிறப்பாக உருவாக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப அடிப்பை இன்றைக்கி என்ன தேவையாக இருக்குங்கிறத பற்றி நான் கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நான் இப்போ சொன்னேன். வணக்கம், திரும்பவும் சந்திப்போம்.